சங்கீதம் அதிகாரம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திருச்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர்.